வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்று நாம் பார்க்கறக்கூடிய காய் கத்திரிக்காய் செலோனியா ஷோ குடும்பத்தில் தக்காளி உருளைக்கிழங்கு போன்ற இதுவும் அடங்கும் இந்த காயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் உள்ள நீர்ச்சத்துக்கள் சருமத்தை மென்மையாக்கவும் கத்திரிக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து உள்ளது கத்திரிக்காயில் நரம்புகளுக்கு வலுவூட்டவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கிறது கத்திரிக்காய் அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் சிறுநீரப் பிரச்சனை குணமாகும் உடல் வலு குறைவது தடுக்கப்படுகிறது மூச்சு விடுதல் சிரமம் சிரமம் தோல் மறு மறுத்துவிடுவதும் முதலியவைகளையும் தடுக்கப்படுகிறது முதல்கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது வாத ஆஸ்துமா ஈரல் நோய் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டை கட்டுதல் மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும் காய்களில் கத்திரிக்காய் மிக சிறந்தது உடலில் சேர்ந்த அதிகப்படியான இரும்பு இரும்புச்சத்தை சமன்படுத்தி நாம் சாப்பிடும் மற்ற உணவுகள் உடனடியாக சிதைத்து சாந்தமாக மாற மாற கத்திரிக்காயில் உள்ள வைட்டமின் பி பயன்படுத்தப்படுகிறது உடம்பில் சொறி சிறங்கு புண் உள்ளவர்கள் கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது உடலுக்கு சூடு தரும் காய் என்பதால் அரிப்பை உண்டு பண்ணி புண் ஆறா அதிக நாள் ஆகும் சர்க்கரை நோயா நோயை தடுக்கும் தடுக்கும் வல்லமை பெற்றது முற்றிலும் காய் உடல் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது காரணம் இவற்றில் வைட்டமின் ஏ அதிகம் அளவில் இருக்கிறது உயரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதி தருகிறது கத்திரிக்காய் நம் உடல்நிலையாக சாப்பிட்டு வந்தால் நம் கிட்னியை பாதுகாக்க முடியும் அனைவருக்கும் நன்றி பயன்பெறுங்கள்